வாழ்வளமுள்ள நண்பர்களே, இறைநிலையை பற்றி மிகவும் ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியோடும் நாம் கலந்து சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தில் இன்றைய நாள் குரு அருளோட நாம் சிந்திக்கிற அதே இறைநிலையின் தொடர்ச்சி. இப்போ இந்த இறைநிலை என்பது எழுச்சி பெற்ற நிலைதான் இந்த பிரபஞ்சமும் உயிர்களும் என்று பார்த்தோம். அத்தகைய அடிப்படையில் உயிர்களில அது குறிப்பாக மனிதனில் காந்தமாக எழுச்சி பெற்ற அந்த நிலையை நாம் உணர்ந்திருக்கிறோம். அப்ப இறைநிலை காந்தமாக எழுச்சி பெற்று அது செயல்படக்கூடிய தன்மைகள் தான் இந்த குணங்களாக, இந்த அத்தனை புலன்களாகவும் நமக்குள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியது சாட்சாத் பிரம்மமே தான், இறைநிலையே தான். அத்தகைய இறைநிலை நம்முள் இயங்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நாம் அந்த அதிர்வுகளை ஆழ்ந்து சிந்தித்தல் தான் உண்மையிலே தியானம். உடலுக்குள் உயிர் இயங்குகின்ற அந்த இயக்கத்தை சிறிது நேரமாவது நாம் அந்த அதிர்வுகளை உடலுக்குள் எழக்கூடிய, உதாரணத்துக்கு நீங்க ஹார்ட் பீட், நம்முடைய நாடி துடிப்புகள், இதையெல்லாம் நாம் கொஞ்ச நேரமாவது கூட அதை ஆழ்ந்து மனம் செலுத்தி அதை சிந்திக்க முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கு கூட நேரம் இல்லாதது போல் நாம் நடந்து கொண்டால் வாழ்க்கையில நாம் என்ன பெருசா சாதிக்கிறோம்? ஆக நம்முடைய இன்று, அதுவும் இப்ப சமீபமா நிறைய நேரம் கிடைத்திருக்கும். ஆக எல்லோரும் தனிமைப்படுத்தப்பட்டோம், வெளியில் செல்வ இல்லாம தனித்தனி அவருடைய இல்லங்கள்ல இருக்கக்கூடிய இந்த பொழுதை இந்த மாதிரி சிந்தனைகளுக்கும், இந்த மாதிரி தத்துவ அதாவது தத்துவ ஆராய்ச்சிகளுக்கும் பயன்படுத்தினா நம்முடைய உயிர், ஏன்னு சொன்னா இறையே உயிரானது, இறையின் தன்மாற்ற எழுச்சி தான் உயிர்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இறைநிலையின் தன்மாற்றமே உயிர்னா உயிரிலே காந்தமாக இருப்பது எதுவோ, கண்கள் பார்க்கின்றன, காதுகள் கேட்கின்றன அப்படின்னா எது கண்கள் மூலமாக பார்க்கிறது, எது காதுகள் மூலமாக கேட்கிறது, அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் காந்தம். ஆக அத்தகைய காந்தத்தை அறிவதுதான் உச்சக்கட்ட அறிவு. ஆக உச்சக்கட்ட காந்த நிலை, நம் உடலில் இருக்கக்கூடிய காந்தத்தின் உச்சக்கட்ட எழுச்சி நிலை என்று சொன்னால் அது அறிவுதான். பேரறிவின் குழந்தை இது சிற்றறிவு. டோட்டல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது தான் இறைநிலை, பேரறிவு. அப்போ இறைநிலை என்பது பாத்தீங்கன்னா வெளி, அதாவது என்ன சொல்றாங்க, ட்ரூத், எனர்ஜி, மாஸ், கான்சியஸ்னஸ். தி ட்ரூத், ட்ரூத் அப்படின்னா எனர்ஜி, தி ட்ரூத் அப்படின்னா சுத்தவெளி. சுத்தவெளி தான் இறைத்துகளாகவும் விண்ணாகவும் வான்காந்தமாகவும் அதற்கு மேலாக உயிர், உயிரற்ற பொருட்கள், சடப்பொருட்கள், தி மாஸ், அதற்கு பின்பு உயிராக. ஆக தி ட்ரூத், எனர்ஜி, மாஸ், கான்சியஸ்னஸ் என்பது எது? இங்க இருக்கக்கூடிய கான்சியஸ், அதுதான் அங்க வெளி முழுவதும் டோட்டல் கான்சியஸ்னஸ். அதனாலதான் அத பெரியசாமி டோட்டல் கான்சியஸ், இந்த கான்சியஸ் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவிலேயே சின்னசாமி என்று வேடிக்கையாக மகரிஷி அவர்கள் குறிப்பிடுவதுண்டு. இத்தகைய இதை விஞ்ஞானத்தை அடைவதற்கு எது வழி அப்படின்னு சொன்னா, காண்பவை அத்தனையையும் பொருளாக நிகழ்ச்சியாக இருவேறு நிலைகளில பார்க்கலாம். பொருளாக பார்ப்பது சாதாரண அறிவு, பொருள் அல்லவற்றை பொருளும் அருளனாம் ஆன பிறப்பு. ஆனால் அதை நிகழ்ச்சியாக நடக்கின்ற அத்தனையும் நிகழ்ச்சிகள் தான், அந்த நிகழ்ச்சிக்கு அத்தனைக்கும் மூலமானது மெய்ப்பொருள். ஆனால் காண்பவை அத்தனையும் நிகழ்ச்சிகளாக பிரித்து உணரக்கூடிய, ஏன்னா அது எத்தனை, நீங்க எந்த ஒரு பொருளை எடுத்து பிரிச்சு பிரிச்சு பாருங்க, அந்த பொருளின் மூலம் அணுவாக துகளாக போய் முடியுது அப்படின்னு சொன்னா, அப்போ அது ஒரு பரிணாமத்தில், அது ரெவல்யூஷன்ல அந்த பொருள் அந்த தோற்றத்தை வடிவத்தை எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய மூலம் அது மெய்ப்பொருள் தான். அப்போ இது ஒரு நிகழ்ச்சியின் ஒரு கட்டத்தில் இத்தகைய பொருளாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். சரி, இத்தகைய இறை ஞானத்தை, இந்த இறை ஞானத்தை அடைவதால என்ன நன்மை, இறை ஞானத்தை அடைவதால உண்மையிலே என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறநெறியான வாழ்க்கை, அதற்கான ஒரு உந்துதல் நமக்கு கிடைக்கும். அப்போ மெய்ஞான அறிவே அறநெறியில் வாழ்வதற்கு நம்மை தூண்டும். இந்த சமுதாயம் அறநெறியில் வாழ வேண்டும் என்று எண்ணுவோர் யாராயினும் இந்த இறை உணர்வு, இறைநிலை அறிவை அனைவருக்கும் தர வேண்டும். இறைநிலை அறிவுனா இயற்கையை அறிந்த அறிவு தான். இயற்கை அறிகிற பொழுதுதான் இயற்கைக்கு கேடுதல் இல்லாமல், சமுதாயத்திற்கு கேடுதல் இல்லாமல் மனிதன் வாழ்கிற பொழுது இயற்கையும் அரவணைத்து செல்லும். ஆக அத்தகைய உயர்நிலையில நம் அறிவை பண்படுத்தி வாழ்வாங்கு வாழ்வோம் என்று இந்த சிந்தனையை நிறைவு செய்து
மற்றும் ஒரு சிந்தனையில் உங்களோடு இணைவோம். வாழ்க வளமுடன் நண்பர்களே.